அறந்தாங்கி நகராட்சி அலுவலகம் முன்பு தூய்மை பணியாளர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி நகராட்சி அலுவலகம் முன்பு உள்ளாட்சித்துறை தொழிலாளர் சங்கம் சிஐடியு சார்பாக ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு சிஐடியு கவிபாலா தலைமை வகித்தார். நகராட்சியில் வேலை செய்யும் தினக்கூலி ஒப்பந்த தூய்மை பணியாளர்களை நீதிமன்ற உத்தரவுப்படி நிரந்தரமாக்க வேண்டும், மாவட்ட ஆட்சியர் அறிவித்த நாள் ஒன்றுக்கு 422 ரூபாயை வழங்க வேண்டும், வேலை செய்யும் அனைவருக்கும் அடையாள அட்டை வழங்க வேண்டும், வருடம் தோறும் சீருடை மற்றும் தையல் கூலி வழங்க வேண்டும், அரசாணை 2D62 குறைந்தபட்ச ஊதியம் 600 ரூபாயை கொண்டுவர வேண்டும், கொரோனா ஊக்கத்தொகையாக 15,000 ரூபாய் வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் சிஐடியு மாவட்ட தலைவர் முகமது அலி ஜின்னா, உள்ளாட்சித்துறை சங்கம் சிஐடியு நிர்வாகிகள் தென்றல் கருப்பையா, மாணிக்கம், கணேசன் ஆகியோர் கோரிக்கைகளை விளக்கி பேசினார்கள். தூய்மை பணியாளர்கள் திரளானோர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டு கோஷங்களை எழுப்பினர். 5ஆம் தேதிக்குள் சம்பளம் வழங்கிட உத்தரவாதம் செய்திடு, கிருமி நாசினி முகக்கவசம், கை உரை பாதுகாப்பு உபகரணங்களை தடை இன்றி வழங்கிடு, அடையாள அட்டை வழங்கிடு, வேலை செய்யும் ஊழியருக்கு முறையான சீருடை வருடம் தோறும் வழங்கிடு, சீருடையை வழங்கிடு, அரசு பணியாளர் அறிவித்த ஊக்கத்தொகை 15,000 வழங்கிடு.